வாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? பா பில்ல போடு. என்ன சாப்பிட்டீங்க? வெங்காய தோசையா? எங்க ஹோட்டல்ல வெங்காய தோசை பிரமாதமா இருக்குமே. இது பிரமாதமா இல்லையா? குறை சொல்ல போறீங்களா? தைரியமா சொல்லுங்க. குறை சொன்னா உள்ள தூக்கி போடுறதுக்கு நாங்க என்ன ஜனநாயக நாடா? நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நாங்க குறைய திருத்திக்க முடியும். சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? இது வெங்காய தோசையில வெங்காயம் கம்மியா இருந்ததா? வெங்காயம் கம்மியா இல்ல, தோசை பெருசா இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்புறம் சாம்பார்ல கேரட் தேட வேண்டியது இருந்தா? ஆனா கேரட்ல சாம்பாரை தேட வேண்டியதா இல்ல. எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாருங்க. பாசிட்டிவ் அப்ரோச் இஸ் எவ்ரிதிங். வேற என்ன கம்ப்ளைண்ட்? ஓ, தேங்காய் சட்னில தேங்காய் ஊசி போயிருந்ததா? தேங்காய் அப்படியே தாங்க இருந்தது, நாள் தான் ஓடி போச்சு. அதுக்கு தேங்காய் என்ன பண்ண முடியும்? பாருங்க, நீங்க எல்லாத்தையுமே நெகட்டிவா யோசிக்கிறீங்க. அந்த இரு கோடுகள் படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன வரி பக்கத்துல பெரிய வரியை போட்டு பாருங்க, அப்புறம் அந்த சின்ன வரியை பத்தி நீங்க வரி பண்ண மாட்டீங்க. என்ன அது கோடா? கோடோ ரோடோ, நாங்க வரின்னு தான் சொல்லுவோம். சரி, நீங்க பில்ல பே பண்ணிடுங்க. எவ்வளவு பாச்சு? 12,500 சில்லற. பாருங்க, இது கூட நீங்க 12,000 ரூபாய் வாயை புலப்பீங்க. 12,000 ரூபாய் லூஸ் பண்றதா நினைக்காதீங்க, ஒரு தோசையை கெயின் பண்ணதான் நினைச்சுக்கோங்க.